ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்ட்ரென்ஸ் டாட் மை ஷாப்பிஃபை டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ஒரு 8-8 காம்போ சேல் அப்படின்ற ஒரு டாபிக் வச்சுட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்களுமே வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் வந்து ஹிந்தியில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து ஹிந்தி சேனல். ஸோ அவங்க ஒருத்தவங்க தான் இந்த வீடியோ இருக்குது. இது வரைக்கும் இந்த வெப்சைட் வந்து என்ன இருக்குது, இது ரியலாக ஃபேக்கா அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு வெப்சைட் பேங்க், இன்ஸ்டா, அதேமாரி அமேசான், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து பாரிஸ்ட்ரென்ஸ் டாட் மை ஷாப்பிஃபை டாட் காம் அப்படின்ற சைட்டில் இருக்க அந்த பொருட்களை வாங்கலாமா வேணாமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ சைட் இது தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மை ஷாப்பிஃபை டாட் காம் அப்படின்ற ஒரு சப்டொமைனில் ஒர்க் ஆகுது. ஷாப்பிஃபை டாட் காம் அப்படின்றது ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இ காமர்ஸ் சைட்ஸை ஃப்ரீயாக வந்து நல்லா ஈஸியாக வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீம்ஸு, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு கம்பெனி, உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா இங்கே இருக்குது. இதில் வந்து ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது. இப்போ நான் கூடமே வந்து இப்போ உடனே ஒரு இந்த மாதிரி ஒரு சைட்டை சப்டொமைன். ஸோ சப்டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோர் நேம் பக்கத்தில் அந்த கம்பெனியோட நேம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பிளாகரில் உங்கள் நேம் போட்டு டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் இருக்கோ, அந்த மாதிரி இந்த மை ஷாப்பிஃபைலையுமே வந்து பாரிஸ்ட்ரென்ஸ் டாட் மை ஷாப்பிஃபை டாட் காம் அப்படின்னு இருக்குது. இவங்க வந்து இது ஃப்ரீ ட்ரையலில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு செட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அங்கே நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து ஒரு 8 ப்ராடக்ட் தான் இருக்குது. அந்த 8 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் தான் இருக்குது. அந்த ஹெட்ஃபோன்ஸை கம்மி விலையில் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கம்மி விலையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பில் இல்லாமல் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் கம்பெனி பக்கத்தில் இருந்து, அது வந்து இன்பர்சனாக, இது நிறைய பேர் கேட்டிருப்போம் மொபைல் கூட கம்மி விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த இடத்துல இருந்து வாங்கலாமா வேணாமா அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களோட அபவுட் போயிடுவோம். அபவுட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுட்டர் மெனு அப்படின்ற இது வந்து அவங்க விட்டுட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து எடிட் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் மெனுன்னு யாரும் வைக்க மாட்டாங்க. ஃபுட்டர் மெனுனா வெப்சைட்டுக்கு கீழே இருக்கிற அந்த, அதாவது அவங்களோட மெயின் கண்டென்ட்டு கீழே இருக்க அந்த லாஸ்ட்டாக அபவுட் காப்பிரைட் போகிற இடம் எல்லாமே வந்து சேர்ந்து தான் ஃபுட்டர் மெனு. ஸோ அந்த ஃபுட்டர் மெனு வந்து ஃபுட்டர் மெனு அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தெரிஞ்சு தான் போட்டாங்களான்னு தெரியல. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது வெப்சைட்டு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அபவுட்டர்ஸ் போயிடுவோம். ஸோ அபவுட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவு டு த ஆக்சசரி ஆஃபர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சசரிஸ் என்ன, இந்த ஹெட்ஃபோனை தான் அவங்க ஆக்சசரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி கம்மியான விலையில் விற்கிறோம் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஹோல் டீலர்ஸில் வந்து வாங்குறதுனால எங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அதனால் உங்களுக்கு கம்மியாக தரோம், எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணணும், கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிகார்டிங் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து உடனே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் கீழே நோட். ஸோ இந்த நோட்டு தான் வந்து ரொம்பவே முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி டு நாட் அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ரீஃபண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் வில் பி அசார்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கலர் அண்ட் குவாலிட்டி. அதாவது ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது கலர் அண்ட் குவாலிட்டி வந்து நாங்கள் சென்ட் பண்ணோம். அதாவது அவைலபிலிட்டி, அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா. சப்போஸ் அது இல்லைன்னா இப்போ அமேசானில் எப்படி வந்து சம்டைம்ஸ் எப்பயாச்சும் வந்து கலர் மாற்றி வந்துடும், மொபைல் கலரு இல்லை ஹெட்ஃபோன் வந்து வேறு பிராண்ட், அதே பிராண்ட்லேயே வந்து வேறு மாடல் கொடுத்துருவாங்க சின்ன சேஞ்ச் உள்ள அந்த மாதிரி. ஸோ அது கொடுக்க மாட்டாங்க, எப்பயாச்சும் நடந்துடும் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் லிக்விடேஷன்ஸ் வி டு நாட் அக்ரி, வி டு நாட் கேரண்டி த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் கலர் ஆஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆர் அட் த லோவஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ஸோ த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வில் பி அக்கார்டிங் டு த லோ. அதாவது ப்ரைஸ் வந்து லோவாக இருக்கிறதுனால, இது ஒரு லிக்விடேஷன் சேல், அது எனக்கு லிக்விடேஷன் சேல்னா அதாவது கம்மியாக அந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட் சேல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேல். இந்த சேலில் ப்ரைஸ் லோவாக இருக்கிறதுனால ப்ராடக்டோட குவாலிட்டியுமே லோவாக இருக்கும், அதனால் நாங்கள் எந்த கேரண்டியும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இதை விற்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி இது ஓகே. நெக்ஸ்ட்டு கான்டாக்டர்ஸ் போவோம். கான்டாக்டர்ஸில் அவங்களோட நேம், மெயில் ஐடி இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 லைன் தான். ஃபஸ்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி ஜிமெயிலில் போட்டு பார்த்தா ஐடி இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ உங்களுக்கு மெயில் ஐடி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு மெயில் ஐடி இருக்கா, அவைலபிளாக இருக்காடா அப்படின்னு சொல்லிடும். பட் யாருன்னு சொல்லாது, மெயில் ஐடி அவைலபிளாக இருக்குது. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து இல்லை, எதுவும் இல்லை. சி இது ஐ 115 ஃபஸ்ட்டு ஃப்ளோர், ஃபஸ்ட் அண்ட் ஃப்ளோர், அது எனக்கு தெரியல ஃபஸ்ட் அண்டுன்னு எந்த வார்த்தை இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டுனா 1 போட்டு எஸ்டி தான் போடுவாங்க. இது செகண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபஸ்ட் அண்ட் ஃப்ளோரான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஹைதராபாத், தெலுங்கானா, இந்தியா, பின்கோட் போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது.
இந்த பார்ஷியல் அட்ரஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பேங்க் இன்ஸ்டா அப்படின்ற ஒன்று கூட போட்டிருப்போம். நான் இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் மேப்பில் போடுறேன். சர்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பார்ஷியலி ஃபவுண்ட் ஒரு அட்ரஸ் அப்படி தான் காமிக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பார்ஷியல் மேட்ச், இந்த இந்த நம்ம டோர் நம்பர் இந்த ஃப்ளோர் எதுவுமே கிடைக்கல, ஃபஸ்ட் அண்ட் ஃப்ளோருன்றது இந்த வேர்ல்டுலேயே இல்லை போல் அப்படின்றது இல்லை அப்படின்ற வார்த்தையே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான், ஃபஸ்ட் அண்ட் ஃப்ளோர்லாம் அது எதுக்காக அவசரத்தில் டைப் பண்ணதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பார்ஷியல்னா. ஹைதராபாத் இருக்குது, தெலுங்கானா இருக்குது, இந்தியா இருக்குது, இந்தியாவில் இந்த மாரி ஒரு பின்கோடு இருக்குது, முதாண்டி இருக்குது அந்த ரெட்டில். ஸோ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, காண்டாக்ட் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர்னா அதை போட்டாச்சு ட்ரூ கலரில். நம்மளுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் ட்ரூ கலர் தான். ஆர்டர் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஸ்பேம் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்பேம் ரிப்போர்ட்னா சம்டைம்ஸ் வந்து ஒரே நம்பர்லேருந்து இந்த கஸ்டமர் கேர்லாம் இருப்பாங்க இல்லையா, வெளியிலேருந்து வர அந்த கஸ்டமர் கேரு, அப்புறம் லேண்ட் விஷயமா பேசுகிறாங்க, அவங்க நம்பரையுமே கொடுத்துருப்பாங்க, அவங்களும் ஸ்பேம் தான். பட் அவங்க வந்து ஒரு ஆடு மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு வேளை எனக்கு எப்படி தோணுதுன்னா மேபி அந்த சைட் ரியலாக இருக்கலாம். இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவுடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வரும், ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து 1, 2 இந்த ப்ரெஸ் பண்ணால் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் இல்லை கேன்சல் அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி இவங்க எதனா ஃபோன் பண்ணுவாங்களா இல்லை ஃபோன் பண்ணி வேறு எதனா கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது. இது ஒரு விஷயம். ஸோ இது மொத்தம் தான் அந்த மூணு விஷயம் தான் காண்டாக்டர்ஸில் இருக்குது. இப்போ பேக் வந்துட்டு டெலிவரி அண்ட் ஷிப்பிங் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னி நோட் ஒன்று இருக்குது, அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸும் இமெயில் கன்ஃபர்மேஷனும் வரும், அதுக்கப்புறமா வந்து உங்களோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் ஒரு 1-2 நாளுக்குள்ளே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகி வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு மூணு கொஷின் நம்ம எப்படி இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் எஃப்ஏக்யூ இருக்கும்னு பார்த்தீங்களா. ஸோ அவங்க நம்மளை வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பப்ளிக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கொஷினாக எழுதி அதோட ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஐ நோ இஃப் மை பேக்கேஜ் ஹஸ் ஷிப்ட் அண்ட் இஸ் ஆன் இட்ஸ் வே. ஸோ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு ஆட்டோமேட்டிக் கன்ஃபர்மேஷன் மெயில் வருமா, அதில் உங்களோட எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இருக்குமா, அதாவது ஆர்டர் வந்து ஷிப் ஆகிடுச்சா, அது வந்து எந்த கேரியர் எடுத்துகிட்டு வராங்க, அதாவது எந்த கொரியர் சர்வீஸ் அவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, அதாவது ப்ளீஸ் யூஸ் த அப்ரோப்ரியேட் கேரியர் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் டு டிட்டர்மைன் வென் யுவர் பேக்கேஜ் ஹஸ் பின் பிக் அப் இன் ட்ரான்சிட். ஸோ நம்ம வந்து கரெக்டான அப்ரோப்ரியேட் கேரியர் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ், இவங்க வெப்சைட்லேயும் ஒரு ட்ராக்கிங்கும் கொடுக்கல, அவங்க கொடுக்குற கோடை வச்சு நிறைய கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணணுமா அப்படின்றது இவங்க எதுவும் சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அலோவ் 20 to 48 hours ஃப்ரம் த டைம் யூ பிளேஸ் யுவர் ஆர்டர் ஃபார் இட் ஸ்டேட்டஸ் டு அப்டேட். ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிறதுக்கு 1 to 2 நாள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து டெலிவர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் இன்ஃபோவில் காமிக்கும். உங்களுக்கு பேக்கேஜ் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் கரியர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை அந்த கொரியர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த இஷ்யூ சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்குறத வாங்கிக்கோங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் காண்டாக்ட் த ஷிப்பிங் கேரியர் டு டிஸ்கஸ் த இஷ்யூ அண்ட் ஃபைல் அ கிளைம் வித் தம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படியும் போடல, இல்லை வேறு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் போடல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு கம்பெனியும் போட மாட்டாங்க. இந்த சைட் அப்சல்யூட்லி ஃபேக் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து கரெக்டாக இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நம்புற மாதிரி இல்லை. ஸோ சைட் நல்லா டெவலப் ஆயிருக்கு, சைட் நல்லா இருக்குன்றதுக்காக இது வந்து ஓகே நம்பி ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இது ரியல் வெப்சைட் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நான் பண்ண மாட்டேன், எதுவும் ஆர்டர் பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்கு பார்க்க வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.